தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டிஸ்பிளேல ஓடிட்டு இருக்க மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹைன்வெஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற கிரியேட் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது செலக்ட் தி ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆஃப் தி ப்ராஜெக்ட் காட்டிக்கும். அதில் நீங்கள் எந்த சைஸில் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸை கொடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 9:16 அந்த சைஸில் எடிட் பண்ண போகிறோம். அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மீடியான்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 4 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஆப்ஷன் வரும், அதில் கத்திரிக்கோள் பக்கத்தில் இருக்க ஃபைனான்ஸும் அந்த ஆப்ஷனை கொடுத்து ஸ்டார்ட் பொசிஷனும் எண்டு பொசிஷனும் ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இமேஜை டிஸ்பிளேக்கு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கோங்க. இதேமாரி எல்லா இமேஜும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இமேஜும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு இமேஜுக்கு சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ட்ரான்சைஸ் எஃபெக்ட்னு வரும், அதில் ஸ்பீட் 10 ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும், இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இதேமாரி எல்லா பாக்ஸுக்கும் நீங்கள் அந்த ட்ரான்சேக்ஷனை போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணியாச்சு. என் எல்லா ஃபோட்டோனும் கரெக்டாக 10 செகண்டுக்கு மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காண்டி 10 செகண்டுக்கு மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இனி நம்ம வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். இனி பேக் வந்துடுங்க. பேக் வந்துக்கிட்டு மறுபடியும் கிரியேட் ஆப்ஷன் கொடுத்து 9:16 அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியாவில் மீடியா ஓப்பன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் லேயர் ஆப்ஷனில் இருக்கிற லேயர் கொடுத்து லேயரில் இருக்கிற எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பேசிக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இனி அதில் பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜுக்கு அது ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதை வீடியோ ஃபுல்லாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளர் ஸ்ட்ரென்த்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் ஒரு 5 வச்சுடுங்க. இனி அந்த வீடியோவை கிளிக் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆஸ் லேயர்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. வீடியோ ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கு பிறகு இனி அந்த வீடியோவை கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி கொஞ்சம் சுருக்கி வச்சுடுங்க. மறுபடியும் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா கொடுத்து இந்த எட்ஜ் பாரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த வீடியோவுக்கு வர மாதிரி கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் லேயர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீடியா போய் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா
அதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி மறுபடியும் லேயர் ஆப்ஷன் கொடுத்து வீடியோ ஓப்பன் பண்ணி லைட்டிங் எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அதில் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஸ்க்ரீன் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். லைட்டிங் கலர் உங்களுக்கு காணாதுன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு ஃபோட்டோஸ் தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க.